மதுரை சித்திரை திருவிழா வைகையாற்றில் கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை சித்திரை திருவிழாவில் வைகையாற்றில் கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரு ஆண் ஒரு பெண் ஆகிய இருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றனர். இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மதுரை சித்திரை திருவிழாவில் கலந்து கொண்டனர். இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர். ஒரு ஆண் ஒரு பெண் உயிரிழந்திருப்பதாக விவரம் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அந்த நபர்கள் யார் என்ற விவரம் இன்னும் தெரிய வரவில்லை. போலீசார் அது குறித்து விசாரித்து வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவில் வைகையாற்றில் கூட்ட நெரிசலில் சிக்கி இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார். செல்வகுமார், தற்பொழுது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு பேர் யார் என்ற விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு இன்று காலை 6:14 அளவில் நடைபெற்றது. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சித்திரை திருவிழா நடைபெறுகின்ற காரணத்தினால் வழக்கத்தை விட இந்த சித்திரை திருவிழாவில் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக வைகையாற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது பிரசித்திப்பட்ட நிகழ்வு என்பதால் மதுரை மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வைகையாற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்ப்பதற்காக வைகையாற்றின் கரைகளிலேயே குழுமியிருந்தார்கள். இரவு இருந்தே இது மக்கள் அதிக அளவில் குவிந்திருந்தனர். எனவே போலீசார் ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து அவர்களை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்ல வைகை ஆற்றிலேயே தண்ணீர் அதிக அளவு சென்று வருவதால் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் கரைகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தினால் கூடுதலான நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் தற்போது உயிரிழந்திருக்கிறார். 5 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவருடைய உடல் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்த குடும்பங்களை நேரில் சென்று தற்போது வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பார்த்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கூடுதலான, அதாவது வந்து எப்போதுமே இல்லாத அளவிலான கூட்ட நெரிசல் இந்த ஆண்டு வந்ததன் காரணமாக அதிக அளவில் பக்தர்கள் நெரிசல் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருந்த காரணத்தினால்தான் ஏற்கனவே ஆற்றிலும் இறங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதனை மீறி தற்போது இந்த நெரிசலில் சிக்கி ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் இருவர் இறந்திருக்கிறார்கள். இவர்களுடைய உடல் தற்போது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அவர்கள் உடல் கூராய்வு செய்வரும். இறந்தவர்கள் யார் என்பது குறித்த விசாரணையும் போலீசார் துவக்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.